السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد دنيا القرية الله نلدي أتلي الله سبحانه وتعالى نمري وريم نل وشيئن دليل كنت سيرتو بي فاناها அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான அவர்களுடைய திருப்தியை பெற்ற அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு சொந்தமான வாழ்வை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்குன்னபடி சந்ததிகளுக்கும் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதோடு அவனுடைய கட்டளைகளை அவனுடைய உபதேசங்களை எடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு செல்வங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஐந்தம்ச திட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் ஓரளவிற்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நான்கு விஷயங்களை பார்த்துவிட்டு இறுதி உபதேசமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தனை குறியீடனாக வைத்து அந்த காரூனுக்கு சொல்லக்கூடிய உபதேசமாக உலகில் இருக்கக்கூடிய எல்லா செல்வந்தர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய உபதேசத்தின் கடைசி உபதேசம் இதுதான், வலா ததுதில் ஃபஸாதத்தில் அரதி, இந்த உலகத்தில் நீங்கள் எப்பொழுதும் குழப்பத்தை விளைவித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருவான், இந்த உலகத்தை அல்லாஹ் சரியாக வைத்திருக்கிறான், உலகில் உள்ள மக்களை அல்லாஹ் சரியாக வைத்திருக்கிறான், அமைப்பை அல்லாஹ் சரியாக வைத்திருக்கிறான். இந்த உலகத்தின் அமைப்பு சரியாக இருக்கின்றது, இதை தயவு செய்து நீங்கள் யாரும் குழப்பி விடாதீர்கள். அப்படி நீங்கள் குழப்பிவிட்டால், இந்த உலக அமைப்பை மாற்றிவிட்டால், இதைவிட ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரிய காரியம் பாவம் எதுவும் இருக்க முடியாது என்ற ஒரு எச்சரிக்கை வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்குமாக சொல்லி இருந்தாலும் கூட காரூனை முன்வைத்து சொல்லுகின்ற பொழுது செல்வந்தர்களுக்கு குறிப்பாக சொல்லித் தருகிறான். காரணம் என்னவென்று கேட்டால், செல்வந்தர்களில் சில நபர்கள் இருக்கிறார்கள், உலகத்தில் அவர்களின் மூலமாக பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுகிறது என்ற ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். சரி, உலகத்துல குழப்பத்தை விளைவிக்கிறதுனா என்ன? நிறைய விஷயங்களை சொல்லலாம். உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே மிக தெளிவான முறையில் சொல்லித் தருவான், யார் தன் உறவுகளை அனுசரிக்காமல் தன் உறவுகளிடத்தில் சேராமல் ஒதுங்கி வாழ்கிறார்களோ, உறவுகளை ஒதுக்கி வாழ்கிறார்களோ, பணம் இருந்தால் நான் சேர்ந்து கொள்ளுவேன், பணம் இல்லை என்று சொன்னால் உன்னை ஒதுக்கி வைத்து விடுவேன், எனக்கு கீழாக உனக்கு கொண்டு வந்து விடுவேன் என்ற எண்ணத்தில் யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், அவர்கள் நாளை மறுமையில் கடுமையான நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அப்ப உலகத்துல வாழுகின்ற பொழுது யார் உறவுகளை துண்டித்து வாழுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் நாம் பார்க்கலாம், தன்னுடைய சொந்த பந்தங்களில் ஏழை எளியவர்களை விட்டுவிட்டு பணக்கார நண்பர்களிடத்தில் மட்டுமே தன் சகவாசத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய செல்வந்தர்கள் உலகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு சொன்னான், ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதையெல்லாம் கடந்து உனக்கு அவன் சொந்தமா, உனக்கு அவன் இரத்த பந்தமா, அதை மட்டும் கண்காணித்து அவனிடத்தில் சேர்ந்து வாழ், தயவு செய்து அவனை விட்டுவிடாதே, அவனை விட்டுவிட்டால் அது உலகத்தில் ஏற்படுத்துகின்ற குழப்பம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். ஆக உலகத்தில் குழப்பத்தை விளைவிக்காதே என்று சொன்னால், சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்வது உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருவான், உலகத்தில் அல்லாஹ்வுடைய அமைப்பை நீங்கள் மாற்றிவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அமைப்பு என்னன்னு சொன்னா, ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு உலகத்துல சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், ஆண் ஆணோடு சேர்ந்து பெண் பெண்ணோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மோசமான பழக்கங்களை இந்த சமூகம் சில சமயங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சில சமயங்களிலே இந்த சமூகத்தில் நீதிவான்கள் என்று சொல்லக்கூடிய சில ஊடர்கள் கூட இதை அனுமதித்தும் நமக்கு தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அழகான முறையிலே நபியினா
அவருடைய சரித்திரத்திலே சொல்லித் தருவார், நீங்கள் ஆண்களிடத்தில் வருகிறீர்கள், உங்களுக்காக படைக்கப்பட்ட பெண்களை விட்டுவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருவார். இந்த வசனத்திற்கு பின்னாடி நம்முடைய குர்ஆனுடைய விரிவுரையாளர் நமக்கு சொல்லித் தருவாங்க, யாரெல்லாம் ஆணுக்கு ஒப்பாக பெண்கள் நடந்து கொள்கிறார்களோ அவர்களும் உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் தான். யார் பெண்களுக்கு ஒப்பாக எந்த ஆண் நடந்து கொள்கிறானோ அவனும் குழப்பத்தை ஏற்படுத்துவான். இதையும் தடை செய்ய வேண்டும், இதுவும் தடுக்கப்பட்டது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மேலும் நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது, உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க சொன்னோம்னா, நீங்கள் வீண்வரை செல்வந்தர்களுக்காக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன் அல்லாஹ் செல்வந்தர்களை பார்த்து இந்த உபதேசத்தை செய்யறான்னா, இன்னைக்கு பணம் காசு இருக்குதுங்கிறதுக்காக தான் தோன்றித்தனமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு செல்வந்தர்களை பார்க்கிறோம். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்ற மாதிரி, திருமணங்கள்ல செல்வந்தர்கள் செய்யக்கூடிய வீண்வரையத்தை வைத்துக் கொண்டு மட்டுமே சில சமயங்களில் ஏழை குமரர்கள் நிறைய பெண்களுக்கு நாம் திருமணத்தை முடித்து விடலாம். ஏழை குமரர்களுக்கு நிச்சயம் திருமணத்தை முடிச்சிடலாம். சமீபத்தில் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இடையில பேராவூரணி பக்கத்திலே ஏதோ ஒரு ஊர்ல நடந்த ஒரு திருமணத்தை பத்திரிகை செய்தியாக வந்திருந்தது, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நமது ஊர்ல இருந்து கூட சில பேர் என்ன செஞ்சாங்க, அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த கல்யாணத்தினுடைய விருந்தில சமைக்கப்பட்ட ஆட்டினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதா, 6000 கிலோ ஆட்டுக்கறி போட்டிருக்கிறாங்க. சில பேர் 7000 கிலோன்னு சொல்றாங்க. ஒரு திருமணத்துல 7000 கிலோ ஆட்டுக்கறி சமைக்கப்பட்டு அதே மாதிரி கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு ஒரு திருமணம் நடந்திருக்கு. இது பேப்பர்ல வந்து செய்தி, இது நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து கூட சில பேர் போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்து சொன்ன செய்தி. இது ஒரு சாதாரண ஒரு திருமணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இலகுவா திருமணம் முடிச்சு வச்சாங்க தெரியுமா? ஒரு பெண்மணி வந்தாங்க, வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு அர்ப்பணம், நான் உங்களை என்ன செய்யறேன், நீங்கள் என்னை விரும்பினால் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு செய்யறாங்க, தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறார். அவங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய எண்ணம் அப்ப இல்ல உங்களுக்கு. அப்ப ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, எந்திரிச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய எண்ணம் இல்லை என்று சொன்னால் இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து தருகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்னிடத்தில் ஏதாவது மகர் கொடுப்பதற்கு இருக்கிறதா, உன்னிடத்தில் ஏதாவது மகர் கொடுப்பதற்கு இருக்க? வீட்டுல போய் பார்த்துட்டு வாங்குறாங்க, வீட்டுக்கு போறாங்க, எல்லாம் வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு இரும்பு மோதிரமாவது உன்னிடத்தில் இல்லையா, ஒரு இரும்பாலான மோதிரம் கூட உன்னிடத்தில் இல்லையான்னு கேட்கிறப்ப, யா ரசூலல்லாஹ், நான் கட்டியிருக்கிற இந்த முண்ட தவிர, கட்டியிருக்கிற முண்டனா வேஷ்டி, இந்த கைலிய தவிர எங்கிட்ட இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனுடைய வசனங்கள் சூராக்கள் எது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறப்ப இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக் கொடுத்து அதையே மகராக வைத்து நீ திருமணம் முடித்துக் கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த இடத்துல மகராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சது குர்ஆனுடைய சில சூராக்கள். அதுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக இருந்து திருமணம் முடித்து வைக்கிறாங்க, வக்கீலாக அவர்களே இருக்கிறாங்க, சாட்சிகள் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, திருமணம் முடிஞ்சிருச்சு. ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏற்பட்ட செலவு என்ன, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இது மார்க்கத்தினுடைய சட்டப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளாவது என்ன செய்யணும், ஒரு மதிப்புள்ள ஒரு பொருளாவது கொடுக்கணும். இது நபியினுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சிறப்பான சட்டம் இது. அவங்க அந்த காலத்தில் அப்படி செஞ்சு வச்சாங்க, இப்ப அப்படி கிடையாது. ஆனா இன்னைக்கு மகர் எவ்வளவு கொடுக்குறாங்க, அன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது 1000 ரூபாய் மகர், அந்த கல்யாணத்துடைய செலவு எவ்வளவு, 6 லட்சம். அந்த கல்யாணத்தை நின்று நடத்தி வச்சவரே கிட்ட சொல்றாரு, அதுல அப்படி இப்படின்னு பார்த்து 6 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சு, 7 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சுன்னு எங்கிட்டே சொல்றாரு. மகருக்கு அந்த கல்யாணத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறேன் நானே, மகருக்கு எவ்வளவு எவ்வளவு பேசிக்கிறாங்க, கடைசியா 1001 வைக்கலாம் முடிவு செய்யறான்.
எவ்வளவு பெரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக இந்த சமூகம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், அந்த பெண்ணின் மறைவிடத்தை நீ சொந்தமாக்கிக் கொள்வதுதான் மகர் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த பெண்ணின் மறைவிடத்தை, அதாவது அந்த பெண்ணை உன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்திக் கொள்வதற்காக, அந்த பெண் உனக்கு கட்டுப்பட்டவளாக மாறுவதற்காக நீ கொடுக்கக்கூடிய ஒரு பணம் தான் என்பது மகரு. அந்த மகரு அவளுக்கு பிடித்தமான அளவு அவளுடைய திருப்திக்கு தகுந்தால் போல இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, 1000 ரூபாய் அதுவும் கடனாக எழுதுகிறார், அப்புறம் தர்றேன் இப்போ சும்மா கடனா வச்சுக்கோ. அந்த திருமணம் அந்த சமயத்துல அந்த அந்த திருமணம் முடிச்ச உடனே வெடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிகனா மாதிரி ஒரு இது, அதுக்கு கிட்டத்தட்ட 10000 ரூபாய் செலவழிக்கிறாங்க, மகருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த வீண்வரையத்திற்கு 10000 ரூபாய் 20000 ரூபாய் செலவழிக்கிறாங்க, வீடுகளில் லைட்டின் சீரியல் பல்புகளுக்கு 10000 20000 செலவழிக்கிறாங்க. மகனுடைய கணக்கை பார்த்தா அவ்வளவு குறைவாக இருக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் உடனடியார்களே, நான் சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லுவதாக இருந்தால், நல்லா விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்றைக்கு திருமணங்களில் அனாச்சாரங்கள் அதிகமாகிறதோ, செலவுகள் அதிகமாகிறதோ, செலவுகள் அனாச்சாரங்கள் வீண்வரையங்கள் அதிகமாகிறதோ, என்றைக்கு உலமாக்களுடைய சம்பளங்கள் குறைகிறது. இது ஹதீஸில் உள்ள வார்த்தை, நீங்க எதுவும் நினைச்சுக்க வேண்டாம், வெளியில எதுவும் கிளப்பி விட்டுற வேண்டாம். என்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணத்தில் செலவுகள் அதிகமாகிறதோ, உலமாக்களுடைய ஊதியங்கள் குறைகிறதோ, அன்றைக்கு கியாமத்தை எதிர்பாருங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு இஹ்யா உலூமுத்தீன் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த ஹதீஸுடைய முழுமையும் சொன்னேன், பாதி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன், நீங்க எதுவும் நினைச்சுக்க வேண்டாம், அது சொல்றது பத்தி பேசலாம் நினைச்சுக்க வேண்டாம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இஸ்ராப் வீண்வரையம் அப்படிங்கிறது சமூகத்தில், அதுவும் குறிப்பாக செல்வந்தர்களுடைய திருமணங்கள். இன்னைக்கு பாருங்க, நீங்க கல்யாண பத்திரிகை அடிப்பதற்கே சில ஊர்களில் யோசிக்கிறார், ஒவ்வொரு ஊருடைய பழக்கத்திற்கு தோதுவாக அடிப்பதாக இருந்தால் அடித்துக் கொள்ளலாம், விடுவதாக இருந்தால் விட்டுக் கொள்ளலாம் என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன கேட்டோம்னா, பிளக்ஸ் அடிக்கிறாங்க. எந்த மாதிரி பிளக்ஸ்? ஒரு ஊரே மறைக்கக்கூடிய அளவு பிளக்ஸ் அடிக்கிறாங்க. ஒரு ஊரையே என்ன செய்யறது, மறைக்கக்கூடிய அளவுக்கு பிளக்ஸ் அடிக்கிறாங்க. மணமகனை காமிச்சுட்டு இருக்காங்க. பெரிய குடும்ப சில ஊர்களில் பள்ளிவாசல் திறப்பு விழாக்கள்ல பிளக்ஸ் அடிக்கிறாங்க. பள்ளிவாசல காணா பிளக்ஸ் மட்டும்தான் தெரியுது, பள்ளிவாசல்களை காணா பிளக்ஸ் மட்டும்தான் தெரியுது. ஆக மொத்தத்துல வீண்வரையம் செய்யக்கூடிய செல்வந்தர்கள், அந்த வீண்வரையத்தின் மூலமாக இந்த உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள், அந்த குழப்பத்தின் மூலமாக நாளை மறுமையில் நரகத்தில் வீழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வும் ரசூலும் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், செல்வந்தர்கள் மிக குறிப்பாக செல்வாக்குடையவர்கள், செல்வந்தர்கள் இவர்கள் தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான 5 உபதேசங்களை மீண்டும் நான் ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், முதல் உபதேசம், உன்னுடைய செல்வத்தை கொண்டு அதிகரிகமாக மகிழ்ச்சி அடையாதே, உன்னுடைய செல்வம் உனக்கு சோதனை என்பதை மனதில் வைத்துக் கொள். அந்த செல்வத்தை கொண்டு அடுத்தவர்களை கீழானவர்களாக நினைத்து நீ சந்தோஷம் அடைவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம். முதல் உபதேசம். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன உபதேசம், அதாவது இந்த செல்வத்தை கொண்டு நீ மா ஆதாக அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை கொண்டு நீ எதை நாட வேண்டும், அத்தாரல் ஆசிரா, மறுமையை நீ நாட வேண்டும். இந்த உலகத்தை நாடக்கூடாது. இந்த செல்வத்தை கொண்டு நான் 10 வீடு கட்டினேன், 20 வீடு கட்டினேன், இந்த உலகத்தை நாடக்கூடாது. இந்த செல்வத்தின் மூலமாக தான தர்மங்களை செய்து, அந்த தான தர்மங்களின் மூலமாக நாளை சொர்க்கத்தில் நான் மாளிகைகளை கட்டினேன் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மறுமையை நாடக்கூடியதாக செல்வத்தை பயன்படுத்திக் கொள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். மூணாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ பிச்சைக்காரனாக இருந்து விடாதே, இந்த உலகத்தில் நீ கண்ணியமாக வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை உனக்கு வைத்துக் கொள், மீதம் உள்ளதை நீ வினைச்சைய எல்லாத்துக்கும் கொடுன்னு அல்லாஹ் சொன்னார். நாலாவது அல்லாஹ் சொன்னார், அஹ்சின் கமா அஹ்சன அல்லாஹு இலை, உன்னிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, உன்னிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறானோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீ நடக்கணும். அல்லாஹ் உன்னை மன்னிக்க விரும்புறியா, நீ அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் உனக்கு நிறைய செல்வங்களை தரணும்னு ஆசைப்படுறியா, நீ அடுத்தவர்களை செல்வந்தர்களாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் உனக்கு விசாலப்படுத்தும் ஆசைப்பட்டா நீ எல்லோருக்கும் விசாலப்படுத்த வேண்டும். அஹ்சின் கமா அஹ்சன அல்லாஹ் இலை, நாலாவது உபதேசம். ஐந்தாவது, கடைசியாக அல்லாஹ் சொன்னா, உன்னுடைய செல்வத்தை கொண்டு தயவு செய்து நீ இந்த உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடாதே, அப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினால் காரூன் அழிந்ததை போல் அழிந்து விடுவாய். நான் மீண்டும் காரூனுடைய அழிவு குறித்து சொல்லி முடிப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திரண்ட செல்வங்களோடு
கண்ணோடு எல்லோருக்கும் முன்னால் பெருமை அடைத்தவனாக, எல்லோரையும் சார்ந்த கண்ணோடு பார்த்தவனாக, தான் மட்டும்தான் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணத்தோடு அலங்காரத்தோடு வெளியில் வந்த காரோன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானான். ஒரு நொடி பொழுதில் அல்லாஹ் அவனை பூமியில் விழுங்கச் செய்தான். அப்படிப்பட்ட மோசமான தண்டனையிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தல் புரிவானாக. கொடுத்த இறைவனுக்கு எடுக்கவும் தெரியும், கொடுத்த இறைவனுக்கு எடுப்பதற்குண்டான ஆற்றலும் சக்தியும் தகுதியும் இருக்கிறது என்பதை உள்ளத்திலே வைத்து அவனை அஞ்சி அவன் கொடுத்த இந்த செல்வத்தை கொண்டு நாளை மறுமைக்காக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை, இந்த உலகத்தில் ஏழை எளியவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை, மதரசாக்களுக்காக பள்ளிவாசல்களுக்காக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை, நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய இந்த செலவுகளில் இருந்தும் ஒவ்வொன்றுக்கும் பகரமாக அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் நமக்கு பிரதிபலன் தர வேண்டும், நாளை மறுமையிலேயும் பிரதிபலன் தர வேண்டும். நாளை மறுமையுடைய பிரதிபலன் சொர்க்கமாக, அந்த சொர்க்கம் நபிதன்றும் சொர்க்கமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன் வா ஆகிறது அஹ்வானா அனில் அலஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக.